வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பான சகோதரர்களே, 90 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சில் வெற்றிகரமாக 46வது நாளுக்கான வீடியோ இன்றைக்கி போடுறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்துட்டுருக்கீங்க. நாம் வந்து இடையிடையில் கேப் விட்டு போடுறதன் மூலமாக சகோதரர்கள் 100 நாளுக்கு மேலே வந்து பிரம்மச்சரியத்தை கடந்து வந்துடணும்ட்டு போட்டுட்ருக்குங்க. சகோதரர்களே, இடையிடையில் சில பணிகள் வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் கேப்பும் ஆயிட்டுருக்கு. அதுவும் மிக முக்கியமான காரணம்ங்க. எனக்கு என்னென்ன சீக்கிரம் விரைவாக நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணணும்னு மனசளவில் நினச்சிட்டே இருந்தாலும் சூழல்கள் வந்து இந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. சகோதரர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான் எடுத்து பேச போகிறோம். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் ஆல்ரெடி ரிப்ளை பண்ணிட்டேன். கமெண்ட்ஸில் இருக்கும் கேள்வி பதில்களை நான் பார்க்கவில்லை இன்று, ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது. ஆகவே இந்த ஒரு கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. இதை பார்த்துக்கிட்டு சகோதரர்களுக்கு இதில் பல கன்ஃபியூஷன் இருக்குது இந்த ஒரு விஷயத்தில். அது பலரும் பல விதங்களில் சொல்லி மக்களை குழப்பி வச்சுருக்காங்க. இந்த கேள்வியை நான் படிக்கிறேங்க. ஐ ஹியர்ட் தட் இஃப் வி ப்ரீத் ஸ்லோலி வி ஹாவ் லாங் லைஃப். தட் ரெக்வயர்ஸ் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். பட் இன் யுவர் ட்ரைனிங் வீடியோஸ் யூ மென்ஷன்ட் ஒன்லி வாட்ச் தி ப்ரீத், பட் இஃப் யூ ட்ரை டு கண்ட்ரோல் அவர் ப்ரீத் தென் ஒன்லி அவர் லைஃப் வில் இன்க்ரீஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லிடுறேன், நம்முடைய சுவாசத்தின் அளவுக்கு தகுந்தாற் போலவே நம்முடைய ஆயுளின் அளவு இருக்குது அப்படின்ட்டு பலரும் சித்தர்கள் எழுதியிருக்கிறதாக. பல்வேறு இடங்களில் நம்ம சுவாசத்தை குறைச்சா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் நீண்டு போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம்ங்க. சித்தர் பாடல்களின் ஆழ்ந்த பொருளை ஆச்சுங்களா, ஆழ்ந்த பொருளை உணராதவங்க பல விஷயங்கள் செய்கிறாங்க. அதாவது கால் பிடித்து மூலக்கணலை மேலேற்றி அப்படின்லாம் சொல்லும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா யாரோ ஒரு மனிதனின் காலை பிடிச்சிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு கால் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவது வந்து காற்று அப்படிங்கிறது புரியறதில்லை. அப்புறம் இன்னொன்று வந்துங்க, சித்தர்கள் கால் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய பிராணன், நம்முடைய உயிர் அணுக்கள் ஆச்சுங்களா. உயிர் அணுக்களை தான் பிராண வாயுவை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க, வாயுவை பிராணனோடு இணைந்த வாயு ஆச்சுங்களா, பிராணனோடு இணைந்த வாயுவை தான் நம்ம வந்து கால் பிடித்து மூலக்கணலை மேலேற்றின்னு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு ஒரு சிறிய அறிவியல் சகோதரர்களுக்கு சொன்னால் புரியும். ஒரு பெண்ணின் கருமுட்டை வயிற்று, அதாவது குழந்தை பிறப்புக்கான கருமுட்டை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது அந்த பெண் பிறக்கும் போதே கருவிலேயே, அந்த பெண் குழந்தையா பிறந்து வந்த ஒரு மாதத்திலேயே அந்த எவ்வளோ கருமுட்டை மாதம் மொத்தமாக தன்னுடைய வாழ்நாளில் வெளியிட வேண்டும்ங்கிறது அந்த பெண் பிறக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறத நவீன வணிக மருத்துவங்கள் கூட ஒப்புக்கொள்ளும் ஒரு சாதாரண விஷயம். நெட்டில் அடித்தாலே தெரியும் எவ்வளோ கருமுட்டை, அதாவது மாதம் மாதம் உற்பத்தி ஆகிறதில்ல, ஏற்கனவே சிறிய துவக்க புள்ளியாக இருக்கிறது உருவாகி கருமுட்டையாக உருவாகுது அப்படின்ட்டு. இது வந்து எளிமையில் கண்டுபிடிச்சிடலாம் விஞ்ஞானத்தின் மூலமாக. ஆகவே அதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்களுக்குமே அப்படி தான் ஆச்சுங்களா. ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, மிகப்பெரிய ரகசியம். ஆண்களுக்குமே அவருடைய வாழ்நாளில் எவ்வளவு உயிரணுக்களை உற்பத்தி செய்ய இயலும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் நம்முடைய வணிக விஞ்ஞானம் அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை ஆச்சுங்களா. அப்போ மேக்சிமம் ஒரு மனிதன் பிறக்கும் போதே எவ்வளவு உயிரணுக்களை உற்பத்தி செய்ய இயலும் அப்படின்னு இருக்குதுங்க. அப்போ ஏன் நான் வந்து இது சொல்கிறேன் அப்படின்னா, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அபரிமிதமான உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சு விரயம் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஆயுள் குறைஞ்சிட்டே வரும். அதுதான் ஆயுள், அதுதான் பிராணன், அதுதான் பிராணன் வாயு ஆச்சுங்களா. அரைகுறையாக தெரிஞ்சவங்க சுவாசம், சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணு, சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டிருந்தீங்கன்னா நுரையீரல் பிரச்சனை வந்துடும். ஏன் மூச்சு திணறல் பிரச்சனை உலகம் பூரா இப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய நோயாக பரவிட்டு இருக்கு. எதை ஒன்று போட்டு மூக்கு அடைச்சிட்டோம்னா எவ்வளோ பிரச்சனை ஆகுதுங்க. அதுதான், அதை விட்டுருங்க, அந்த சாதாரண காற்று சுவாசிக்கிறத விட்டுருங்க. உண்மையான நோக்கம் என்ன, ஒரு குறிப்பிட்ட மனிதன் அவன் வாழ்நாளில் எவ்வளவு உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சு செலவு செய்யணுங்கிறது இறைவனால் விதிக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல சகோதரர்கள் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சிடலாமா, அதனால் உற்பத்தி ஆயிருமா, இதனால் உற்பத்தி ஆனால், அப்படி அல்ல. அவ்வளோ உற்பத்தி செஞ்சு நீங்கள் விரயம் செஞ்சீங்கன்னா ஐம்புலன்கள் மூலமாக விந்து சக்தி மூலமாக விரயம் செஞ்சீங்கன்னா ஆயுள் குறைஞ்சிட்டே வரும் ஆச்சுங்களா. இவ்வளவு தான் மேக்ஸிமம் இருக்குது, நம்ம உடலில் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கு. அப்போது நான் வந்து ஏன் வந்து அதிகமாக உணவு சாப்பிட சாப்பிட ஆயுள் குறையும் ஆச்சுங்களா. ஏன் வந்து சித்தர்கள் உணவை குறைச்சிட்டே வந்துட்டாங்க
ஆச்சுங்களா. உணவு பெருசா ஒருவேளை உணவு, உணவு குறைவா சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கும் உயிரணுக்களின் குறிப்பிட்ட அளவு தான் நம்ம அதை எடுத்து பயன்படுத்துவோம். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஒரு பேங்க்ல இருக்கிற பணம் மாதிரி, நம்ம உடலில் இவ்வளோ இத்தனை லட்சம் இத்தனை கோடான கோடி உயிரணுக்கள், 33 கோடி தேவர்கள் மாதிரி 33 கோடி உயிரணுக்கள், இத்தனை உயிரணுக்கள் இந்த மனிதன் ஆயுளில் உற்பத்தி செய்ய வேண்டும். அவன் அந்த உயிரணுக்களை எவ்வளவு அவன் கொடுக்கும் உணவுங்கிறது ஒரு தூண்டுதல் ஆச்சுங்களா. அதை வந்து உற்பத்தி செய்வதற்கான சக்தியும் கொடுப்பது, ஆற்றலும் தூண்டுதலும் நம்ம கொடுக்கும்போது நம் உடலில் விதிக்கப்பட்ட உயிரணுக்களை நாம் உற்பத்தி செய்து விடுவோம். அதை சும்மா இருக்க மாட்டோம். விந்து சக்தி வழியே விரயம் செய்யலினாலும் ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்களில் வந்து விரயம் செய்வதற்கான ஏற்பாடுகள் நடந்துடும். பிறப்பு இறப்புங்கிற தலையை அறுத்த மரணமில்லாத வாழ்வு வரும் சித்தர்கள் ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, நாம் வந்து உயிரணுக்களை பிறப்பிக்க வச்சு வெளியெடுத்துறோம், அப்போது அது வந்து அபரிமிதமாக அடுத்தது உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சுட்டா ஐம்புலன்கள் வழியாக பல்வேறு விதங்களில் விரயமாகும். அதையே டிரான்ஸ்மியூட் பண்ணி ஆன்மாவில் நிலைக்க வச்சு நமக்குள்ளாகவே நம் உடல் ஆற்றலாக மாற்றிக்கிறது தான் யோகாவும் தவமும் இருக்குது. அதுக்குத்தான் இப்போ பிரம்மசரியத்தில் நீண்ட காலம் போக போக உணவின் தேவை குறையும். உணவின் தேவை குறையிறது நல்லது, வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பது நல்லது. வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து ஆன்டி ஏஜிங்காக மாறும், வயதாவதை தவிர்க்கும். அப்போ சூரிய தவமெல்லாம் அதிகமாக செய்யும் போது இருக்கும் உயிரணுக்களே ரீசார்ஜ் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அதாவது உயிரணுக்களாக உற்பத்தி செய்கிறது நம்ம தான், அதுக்கு முன்னாடி மூலமாக ஏற்கனவே இருக்குது. அந்த மூலத்தை தூண்டாது, ஒழுக்கமாக குறிப்பிட்ட அளவு மட்டுமே உற்பத்தி செய்து அதிலே வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது எக்ஸ்ட்ரீமாக எவ்வளவு காலம், ஒரு மனிதன் 100 வருடத்திற்குள்ளாக இவ்வளவு உயிரணுக்களை விரயம் செய்யணும்னு இருக்குது. அப்போது அந்த 100 வருடத்திற்குள் அந்த உயிரணுக்களை விரயம் செய்யாது நீண்ட காலம் காத்திருந்தா, நீண்ட காலம் விரயம் செய்யாதே வச்சுருந்தா ஆயுள் பெருக ஆரம்பிக்கும், வயதாவது குறைந்து கொண்டே வரும் ஆச்சுங்களா. ஆன்டி ஏஜிங்லேருந்து எல்லா ரகசியமும் இதில் தான் இருக்குது ஆச்சுங்களா. சகோதரர்களே வாழ்க வளமுடன். இது ஒரு சின்ன பதிவில் புரிய வைக்க முடியுமான்னு தெரியல, புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இது வந்து மிகப்பெரிய ரகசியம். இது சில விஷயங்கள் கரண்ட்லி இருக்கிற விஞ்ஞானத்தினால ஆழ்ந்து செல்ல முடியும், பல விஷயங்கள் அவ்வாறு செல்ல முடியாது. ஏன் வந்து சித்தர்கள் வந்து ஏன் மகாவதார் பாபாஜி நீண்டகாலம் வாழ்றாருன்னா அவர் மூக்க பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இல்லை, புரிஞ்சுதுங்களா? நம்முடைய உயிரணுக்களின் உற்பத்திக்கான தேவையை குறைச்சிட்டோம்னு வைங்களேன். அப்போது பிறப்பை நம்ம உருவாக்கலை ஆச்சுங்களா. ஒரு உயிரணுக்கள்ங்கிறது பிறப்பு தானே. அப்போது அந்த பிறப்பை நாம் உருவாக்காமல் இருந்தால், பல்வேறு உணவு மூலமாக பல்வேறு தூண்டுதல்கள் மூலமாக உற்பத்தி செய்யாமல் இருந்தால் நமக்கு வந்து இயல்பாகவே ஆயுள் அதிகரிக்கும்ல. இது மிகப்பெரிய ரகசியம்ங்க. ஆனால் இந்த காலத்தில் மேம்போக்கான அறிவியல், மேம்போக்கான யோகிகள் பலரும் வந்துட்டதுனால ஆழ்ந்த பொருளின்றி சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன், அப்புறம் இந்த மாதிரியான குழப்பம் நம்ம எவ்வளோ சித்தர்பாடல்கள் பார்க்குறோம். அந்த சுவாசத்தை தான், சுவாசம் தான் மரணம் இல்லா பெருவாழ்வை அளிக்குது அப்படின்னு ஒரே ஒரு சித்தர்பாடலை இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். நம்ம ஆயிரக்கணக்கான பாடல்களை ஏற்கனவே ரிவ்யூ பண்ணி பண்ணி சொல்லியிருக்கோம், அதில் பாருங்கள் எதுலேயுமே சித்தர்கள் அப்படி சொல்லலை. அப்புறம் காற்றை பிடிக்கும் கலை அறிவார்க்கு மரணமில்லா பெறுவார்கள். ஏதோ ஒரு சில இடங்களில் அந்த காற்றை பிடிக்கும் அப்படிங்கிறதுனா, காற்றுங்கிறது பிராணனாக எடுத்துக்கொண்டால் அந்த பிராணன் உற்பத்தியை தவிர்க்கும் கலை அறிவாளருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மிகப்பெரிய ரகசியம்ங்க. உணவு எனவும் நிறைய சாப்பிட்டு பாதாம் பிஸ்தா சத்து சத்தா சாப்பிட்டா வேகமாக உயிரணுக்கள் உற்பத்தி செய்கிறோம். உயிரணுக்களை உற்பத்தி செஞ்சிட்டோம்னா அது ஐம்புலன்கள் மூலமாக விரைவாக விரயம் செய்கிறோம், இல்லைன்னா விந்து சக்தி மூலமாக விரயம் செய்கிறோம். கோபம் பல்வேறு விதங்களில் விரயம் செய்கிறோம். ஏன் துறவிகள் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க, குறைவான உணவு சாப்பிட்டு நீண்டகாலம் அவங்க வாழ இயலுது? ஏன் ஏன் நம் சித்தர்கள் 800 வருடம், 900 வருடம், 1000 வருடம் மூச்சு பிடிச்சிட்டா உட்காந்துருக்காங்க? ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமையை வச்சு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா, ஆமையை சித்தர்கள் உதாரணமாக சொன்னாங்க, அது எதுக்காக சொன்னாங்க? ஆமை கடலில் முட்டையிடும், அப்புறம் கடலுக்குள்ள வந்துடும். அந்த ஆமை தன்னுடைய எண்ணத்தின் சக்தியால் முட்டை பொரிய வைக்குது. இது போன்ற உதாரணங்கள் தான் சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சுதுங்களா? ஆகவே நம் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறோம் அப்படிங்கும்போது வெறும் விந்து அப்படியே யோசிக்க வேண்டியதில்லை, அதற்கும் உள்ளாக ஆழ்ந்து போகணும். விந்து சக்தி உற்பத்தியாவதற்கு முன்பாக உயிரணுக்களாக பரிணாமம் எடுக்குது. உயிரணுக்களாக எப்போ எடுக்குது? சாப்பிட்ற உணவு, பஞ்சபூதங்கள், அண்டத்தில் இருக்கிற பூதங்கள், உடலில் இருக்கிற பூதங்கள், நம்ம குடிக்கும் தண்ணீர், சூரிய ஒளி, பல்வேறு விதங்களில். அப்புறம் இந்த மாதிரி வந்து உயிரணுக்கள் உடலில், உடலுக்குன்னு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இவ்வளோ வாழ்நாளில் இவ்வளோ உயிரணுக்கள் உற்பத்தி செய்ய முடியும். அப்போ அந்த குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம எவ்வளோ வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ உற்பத்தி பண்ணிடுறோம். அந்த உற்பத்தி பண்ணாமல் வச்சுருந்தா ஆயுள் வலுப்படும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இப்போ வந்து ஏன் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறதன் மூலமாக உணவின் தேவை குறையுது, உணவின் தேவை குறையும் போது ஆயுள் அதிகரிக்குது, புரிஞ்சுதுங்களா? உணவின் தேவை மைலேஜ் அதிகமாக கிடைக்குது. அப்போ உணவின் தேவை குறைஞ்சிட்டே வரும்,
அதற்கான சில ரகசிய பயிற்சி முறைகளை நாம் ஆழ்ந்து போயிட்டு இருக்கு. அதில் மிக மிக முக்கியமாக சிரஞ்சீவி தவம் முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு அமிர்த தவம், அதன் பிறகு வந்து தாவரங்கள், ஓரறிவு தாவரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனிலிருந்து ஆற்றலை எடுத்து தன்னுடைய ஆற்றலாக மாற்றிக்கொண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரங்கள் நாம் சாப்பிட்ற உணவு எல்லாமே சூரியனின் ஆற்றல் தான், அது கன்வர்ஷன் ஆனது. அந்த சூரியனின் ஆற்றலை நாம் நம்முடைய ஆற்றலாக மாற்றி உணவின் தேவையை, நான் வந்து துறவரம் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், நம்ம நாகராஜ் சகோதரர் பற்றி அவர் போட்டிருந்ததுனால, பிக்ஷையை எடுத்து தான் துறவரம் எடுக்கணுங்கிற நிலைமை இருந்தால் அப்படி துறவரம் போக வேண்டியது இல்லை. நான் அதற்கு பதிலாக நம்மை உணவே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு உயர்த்த முடியுமா? முடியும். அதுக்கான தவமுறை, அதற்கான பயிற்சி முறைகள் மிக விரைவாக அமிர்த தவத்தோடு இணைந்து சூரிய தவத்தையும் இணைத்து சில சோதனைகளுக்கு பிறகு, அது உடனே வராது, அது ஒரு 6 மாதம் கூட ஆயிரும், நான் எனக்குள்ளாக சோதனை செஞ்சிட்ருக்கிறேங்க, அந்த பயிற்சி முறைகளையும் விரைவில் மங்க் மோட்ல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா குண்டலினி பயிற்சியை செய்பவர்களால் மட்டும்தான் இந்த பயிற்சி கூட நுழைய முடியும், இது எளிமையாகும். ஆகவே குண்டலினிங்கிறது யோகி செலிபசிலிக்கிறதுனால யோகி செலிபசியில் இருக்கும் சகோதரர்கள் அந்த பயிற்சியும் கற்றுக்கொள்ளலாம். அப்போது உயிரணுக்களை, இருக்கும் உயிரணுக்களை நமக்குள்ளாக விரயமாக்காமல் ஒரு பக்கம், விரயமாக்காமல் இருக்கிற ஒரு பக்கம், அதே சமயத்தில் உணவு மூலமாக வந்து அதை தூண்டிவிட்டு ஆயுளை குறைத்து கொள்ளாமல் இருப்பதற்கான வழிமுறைகளில் இருக்கும் வழி, அதையும் பார்த்துடலாம்ங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இதில் ஒரு விஷயம்ங்க, இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். ஜன்னலை நான் திறந்து விட்டால் காற்று உள்ள வருது, ஆப்போசிட்ல இன்னொரு ஜன்னல் திறந்துருந்துச்சுன்னு வைங்க, காற்று வேகமாக வந்துட்டே இருக்கும். இது ஒரு சயின்ஸ், நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம். அதே இந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஜன்னல் எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டா இங்கேருந்து காற்று வராதுங்க. ஜன்னல் திறந்து வச்சுருந்தீங்கனாலும் காற்று வராது. நான் இங்கே செக் பண்ணி பாருங்கள், அதாவது எல்லா ஜன்னலையும் வீட்டில் எல்லாம் அடைச்சிட்டு, கதவெல்லாம் அடைச்சிட்டு ஜன்னலை திறந்து பாருங்கள், காற்று உள்ளே வரவே வராது. வர வேகம் சுத்தமாக குறைஞ்சிடும், வந்தால் கொஞ்சம் வரும், எங்கேயாச்சும் கேப்பில் வெளியேறும், வெளியேறுவதற்கு இடம் இருந்தால் தான் காற்று உள்ளேயே வருமே. அதுபோல் பிரம்மசரியத்தில் நாம் உயிரணுக்களை விரயம் செய்யாது காத்துட்ருக்கோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? நாம் உடலில் இறைவனால் நமக்கு நம்மால் இவ்வளவு உயிரணுக்களை உற்பத்தி செய்ய முடியும், பிராணனை உற்பத்தி செய்ய முடியுங்கிற ஆற்றல் சக்தி கொடுத்துருப்பாரு, விந்து சக்தி வழியே விரயம் செய்யலை. அடுத்தது ஐம்புலன்களை சுட்டறுத்து இறை அதன் மூலமாக 5 புலன்கள் வழியாகவும் விரயம் செய்யலை. அப்போ விரயம் செய்வது நின்றுவிட்டால் ஆச்சுங்களா, புதிதாக உயிரணுக்கள் நம் உடலில் உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஏற்கனவே உயிரணுக்கள் உடல் முழுவதும் இருக்குது, புதிதாக உற்பத்தி செய்ய வேண்டிய தேவையில்லை. காற்று ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, அந்த ஜன்னலிருந்து வர்ற காற்று அதிகமாக வராது அல்லது வர்றதே நின்றும். அப்போது உணவின் தேவையும் குறையும். அப்போது அப்படியே நிலைக்கு 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 பிறப்பு இறப்புங்கிற அந்த தலையை அறுக்க இயலும் ஆச்சுங்களா. இதெல்லாம் மிக மிக மிகப்பெரிய ரகசியம் ஆச்சுங்களா. சித்தர் பாடல்களுக்குள்ளெல்லாம் போகாமல் மிக எளிமையாக நான் உங்களுக்காக சொல்கிறேன், அது நீங்கள் எந்த பயிற்சி செஞ்சாலும் இது உங்களுக்கு புரியும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். இதில் ஏற்கனவே இருக்கு, ஒருவேளை நமக்கு வந்து ஒரு ஆபத்தான காலகட்டங்கள், இது சாதாரண மனிதர்கள் வந்து பிரம்மசரியத்தில் நினைச்சு 5 புலன்களை சுட்டறுத்து ஒரு துறவியாக காட்டுக்குள்ளே போகலாம் வரலாம். ஆனால் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வலிமை மிக்க மனிதர்களாக மாற முடியாது. சாதாரண நிலையில் காற்று உள்ள வரல, அதே ஜன்னல் திறந்துருக்கு, அந்த நிலைமையில் இருக்கும். ஆனால் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த காற்றை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணுறோன்னா அப்போ மறுபடியும் உள்ள காற்று வரும்ல. அப்போது ஓரளவுக்கான எக்ஸஸான ஆற்றலை உற்பத்தி செய்யும் உயிரணுக்களை உற்பத்தி செய்கிறோம், உற்பத்தி செய்வதற்கான தூண்டுதலும் நடக்கும், ஓரளவு சேமிப்பும் பண்ணிட்டு வருவோம். இது நாளாக நாளாக என்ன ஆகுன்னா, இறைவன் நமக்காக கொடுத்த இவ்வளோ கெப்பாசிட்டி உயிரணுக்கள் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த உயிரணுக்களை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கன்வர்ஷன் பண்ணி விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக கற்பதேகமாக மாற்றிக்கிறோம் ஆச்சுங்களா. விந்து சக்தி கடினத்தன்மை அடைஞ்சிட்டே வந்து கற்பதேகமாக மாறும், காயமே கல்பமாக மாறும், காய சித்தியும் அடையும் ஆச்சுங்களா. 12 வருடம் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார், அண்ணா நான் பிரம்மசரியம் இருக்கேன், விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் செய்கிறேன், ஆனால் நான் சொன்ன மழை வரமாட்டேங்குதுண்ணா அப்படின்னு. 12 வருஷம் ஆகும் ஆச்சுங்களா. பராபரமே நாம் சொல்லுவதை கேட்க துவங்கும் 12 வருடங்கள் ஆகும்போது. வாழ்க வளமுடன் சகோதரரே, சகோதரர்களே. ஸோ இது போல் நாம் வந்து பிரம்மசரியத்தில் இருக்கிறோம், அதே சமயத்தில் விந்துஜெயம் பயிற்சிகள் மூலமாக நாம் நம்மை கல்பமாக்கி கொள்ளும் தேக சித்தி அடையும் வழிமுறைகளில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த பிரம்மசரிய பயணத்தில் ஒழுக்கமான முறையில் விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக மேலும் பிரபஞ்ச ஆற்றல்களை உள்ளிழுத்து கொண்டு, காஸ்மிக் எனர்ஜி இருக்குது நம்ம ஆல்ரெடி பண்ணுறோம் தியானம் பண்ணும்போதே, அது போக சூரியனிடமிருந்து அபரிமிதமான ஆற்றல், அதற்கு சூரியதவம் கொடுத்துருக்கோம், அது போக இன்னும் வழிமுறைகளையும் ஆராய்ச்சி செஞ்சு பல்வேறு விதங்களில் நம்மை மேம்படுத்திக்கிட்டே வரும்போது, நம்ம சேனல் பார்க்குற ஒருவரும்
ஒரு ஒரு சித்தராக மாறுவதற்கு நாம் வந்து நான் என்னுடைய சிற்றறிவுக்கு தெரிஞ்ச சில சில வழிமுறைகளை எல்லாம் நம்ம போட்டுட்டு பயிற்சி முறைகளாக மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அது சில பயிற்சி முறைகள் அப்கமிங்கில் இருக்குது. மாடர்ன் சிலிபஸிக்காக ஒரு பயிற்சி முறையும் மங்க் மோடில் இரு பயிற்சி முறைகளும் ஆட போகுது. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஓரளவு இன்னைக்கு போகுதுன்னு நினைக்கிறேங்க. கேள்வி பதில் நான் வந்து கமெண்ட்ஸ்குள்ளே பார்க்கல, அது நாளைய தினம் முழுமையாக செக் பண்ணிவிட்டுங்க, அப்டேட் பண்ணிடுறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.